ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து விட்டது. இது அவருக்கான கூட்டம் அல்ல, நமக்கான ஒரு கூட்டம். திரும்ப சொல்லுகிறேன், இது அவருக்கான கூட்டம் அல்ல, நமக்கான ஒரு கூட்டம். எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு கூட்டம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுட் தன் த வேர்ட். வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. இதனாலே அருமையான ஐயாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 20 வேர்ட்ஸ் 26. 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. இது அடிக்கடி படிக்கிற வசனம் அல்ல. 1 சாமுவேல் சாப்டர் 20 வேர்ட்ஸ் 25, நானே வாசிக்கிறேன். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. நீ கேட்கலாம், இதுக்கும் இந்த பிரசங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? கடைசி வார்த்தை 25வது வசனம். தாவீது தமிழ் வேதத்தில் 25வது கடைசி வார்த்தை, தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, த பிளேஸ் இஸ் வேக்கண்ட், த பர்சன் இஸ் நாட் தேர். தமிழில் சொல்லுகிறேன், அந்த இடத்துல தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. சற்று குழப்பமாக இருக்கலாம். இடம் காலி, நபர் இருக்கிறார். புரிந்து கொள்ள முடியவில்லை. பிளேஸ் இஸ் வேக்கண்ட் பட் த பர்சன் இஸ் தேர். இதைத்தான் இந்த குடும்பத்தை சொல்ல நம்புகிறேன். த பிளேஸ் இஸ் வேக்கண்ட், அந்த வார்த்தை, த பிளேஸ் வாஸ் எம்டி. இன் அதர் வேர்ட், த பிளேஸ் வாஸ் வேக்கண்ட் பட் த பர்சன் வாஸ் தேர். வேர் இஸ், வசந்த வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 20:24. தாவீது ஒளிந்து கொண்டிருந்தான். 24 தாவீது இருந்தான். அந்த ரெண்டு வார்த்தைகள், இடம் காலியாக இருந்தது ஆனால் தாவீது இருந்தான். சீக்கிரம் முடிக்கிறேன். நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன். இப்போ பாஸ்டர் இஸ்ரேல் சொன்னார், காலையில் என் தகப்பனார் பயன்படுத்தின வேதம், என் தகப்பனார் பயன்படுத்தின அந்த கட்டில், என் தகப்பனார் பயன்படுத்தின டைரி, எல்லாமே கடந்த காலம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்கிறது, தாவீது அந்த கடைசி வார்த்தை 25வது வசனத்தில் இருந்தான். அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்ல நம்புறேன், த பிளேஸ் இஸ் வேக்கண்ட் பட் த பர்சன் இஸ் தேர். இடம் காலி, நபர் இருக்கிறார். கரங்களை சொல்லுங்க, இடம் தான் காலி. அவர் உட்காருவார் இங்கே, அந்த இடம் காலி, ஆனால் இருக்கிறார். எங்கே இருக்கிறார் அதை மாத்திரம் சொல்லி வேகமாக முடிக்கிறேன். நம்பர் ஒன் எங்கே இருக்கிறார்? 28வது வசனம் யாரோ ஒருவர், 28வது வசனம், எஸ், அவர் எங்கே போயிருக்கிறார்? எல்லா கரங்களும் சொல்லுங்க, மதுரை டு பெத்லகேம் சொல்லுங்க, பெத்லகேமுக்கு போயிருக்கிறார். என் கணவர், என் தகப்பன், என் போதகர் எங்கு போயிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி, பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பெட்டர் பிளேஸ் இல்லை சொல்லுங்க, பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். உங்களுக்கு உங்கள் மகன் எங்கே இருக்கிறாருங்க? யூஎஸில் இருக்கிறார். தட் மீன்ஸ் இ வில் கம் பேக். எங்கே போயிருக்கிறார்? எல்லா கரங்களை உயர்த்தி, ஃப்ரம் மதுரை டு பெத்லகேம், நோ விசா, நோ ஏர் டிக்கெட். கரங்களை எங்கே போயிருக்கிறாருங்க? எல்லாம் சொல்லுங்கள், எங்கள் அப்பா எங்கே போயிருக்கிறார்? சத்தமாக. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அடுத்த வார்த்தை 29வது வசனம், நான் அங்கே போக வேண்டும். அம்மாங்க சொல்ல விரும்புகிறேன், நான் அங்கே போக வேண்டும். இன் இங்கிலீஷ், ஐ மஸ்ட் கோ. கரங்களை உயர்த்தி, அப்போலோவுக்கு கூட்டி போனாலும் அமெரிக்கா கூட்டிட்டு போனாலும் தாவீது சொல்லுகிறான், நான் அங்கே போக வேண்டும். கரங்களை உயர்த்தி,
நம்ம எல்லாரும் ஒரு நாள் போகணும். வி ஆர் இன் த கியூ. அவர் முந்தி போயிருக்கிறார், பிந்தி நாம் போக வேண்டும். சொல்லுங்க, நான் போக வேண்டும். அவர் கேட்டுறாரு, ஏன் போக வேண்டுமா? 29 வசனத்தில் அடுத்த வார்த்தை அப்படின்னு டேமல் பிளீஸ் தமிழில், அங்கே என் குடும்பத்தார். என்னங்க, மதுரையில் கொஞ்சம் சின்ன குடும்பம், பாஸ்டர் டேனியல் ஐயா ஒரு பெரிய குடும்பத்தில் போயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள் வாழ்ந்த டாக்டர் பில்லி கரகன், ஆஸ்பான், ஒரு டிஜிஎஸ் அவர்களோடு கூட போயிருக்கிறார். சொல்லுங்க, எங்கள் குடும்பம். இது சின்ன குடும்பம், பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரப்பிள்ளை இருக்கிறாங்க, நின்னாங்க. ஆனால் இதை விட ஒரு பெரிய குடும்பம், சொல்லுங்க, பிகர் அண்ட் பிளஸ்ட். டேனியல் எங்கே போயிருக்கிறார்? அவர் சொல்கிறாரு, நான் அங்கே போக வேண்டும். இரண்டாவது எங்கே போயிருக்கிறார்? அடுத்து என்ன பண்ணுறார்? தமிழ் பைபிளில் பலியிட போயிருக்கிறார் இருக்கிறது. ஆங்கில வேதத்தில் ஐ ஹாவ் டு வர்ஷிப் த லார்ட். இங்கே கர்த்தரை ஆராதிக்கிறார், கரங்களை உயர்த்தி. எங்கள் போது என்ன பண்ணுறாரு? இதை விட 1000 10000 தூதரோடு கர்த்தரை ஆராதிக்கிறார். இந்த இசைக்கரியை விட அதிகமான இசைக்கறிவு அங்கே. ஆமேன். அங்கே புதுப்பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார் தமிழ் பைபிளில். அங்கே எங்கள் ஊரிலே பலியிடுகிறார்கள். ஆங்கில வேதத்தில் மை ஃபேமிலி இஸ் வர்ஷிப்பிங் த லார்ட். எல்லாம் சொல்லுங்கள், எங்கள் அப்பா ஆராதிக்கிறார், எங்கள் பாஸ்டர் ஆராதிக்கிறார், எங்கள் தாத்தா ஆராதிக்கிறார், எங்கள் மெய்ப்பரங்க ஆராதிக்கிறார். ஆங்கில வேதத்தில் இப்படி போட்டிருக்கு தமிழ் இந்த இதில், சாக்ரிஃபைஸ் இன் த சிட்டி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஹாஸ் கான் டு வர்ஷிப் த லார்ட். நாலாவது குறிப்பு சொல்லுங்கள், என் குடும்பம் அங்கே பலியிட போயிருக்கு. அடுத்த வசனம், என் தகப்பன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். ஆங்கிலத்தில் ஹாஸ் கமாண்டட் மீ டு கம் தேர். சொல்லுங்கள், கட்டளையிட்டார். பாஸ்டர் டேனியல் சொல்லியிருப்பார், டேனியல் கம் அன் டு மீ. தமிழ் பைபிளில் அழகாக இருக்குது. ஆங்கிலத்தில் கூட ஹாஸ் கமாண்டட் மீ டு கம் தேர், என்னோடு கூட என் ராஜ்யத்தில் என்னோடு வாழும்படியாய். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், என் தமையன் வரும்படி. ஐ லைக் திஸ் டிரான்ஸ்லேஷன், ஹாஸ் கமாண்டட் மீ டு கம் தேர். அவர் அழைத்திருக்கிறார், ஒரு நம்மை அழைப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் அழைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், த பிளேஸ் இஸ் வேக்கண்ட் பட் த பர்சன் இஸ் தேர். அது சவுலுக்கு தெரியாது, யோனத்தானுக்கு ஒட்டி தெரியும். உலக மனுஷன் சொல்லுவான், அவர் போயிட்டார். நோ, சொல்லுங்கள், எங்கள் அப்பா இருக்கிறார். சொல்லப்படுவீங்களா? அவர் இங்கே இருக்கிறார், வெளியிலே தமிழ் பைபிளில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நான் திருப்பி வாசிக்க விரும்புகிறேன், ஈஸ் தேர். சொல்லுங்கள், எங்கள் அப்பா இருக்கிறார். சத்தமாக, அவர் பெட்டு தான் காலி, ஆனால் எங்கள் அப்பா இருக்கிறார். அவருடைய வீடு, அந்த ரூம் காலி, பட் மை ஃபாதர் இஸ் தேர். கரங்களை உயர்த்தி, த பிளேஸ் இஸ் வேக்கண்ட், த பர்சன் இஸ் தேர். ஏன் போனார்? அங்கே அவருடைய குடும்பம் இருக்கிறது. எதற்காக போயிருக்கிறார்? ஆராதிக்க போயிருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெத்லகேம் போயிருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய வீடு, தேவன் வசிக்கும் இடம், தேவன் தங்கும் ஸ்தானம். ஆரம்பத்தில் சொன்னேனே, பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். யார் அழைத்தது? மூன்றாவது வரி, யார் அழைத்தது? என் தமையன், நம்முடைய மூத்த சகோதரனாகிய ஆண்டவர் இயேசு அவர் அழைத்திருக்கிறார். ஒரு நாள் உங்களையும் அழைப்பார், என்னையும் அழைப்பார். ஆயத்தமாக இருக்கிறோமா? மரணம் என்பது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். டெத் இஸ் நாட் அன் எண்ட், இட் இஸ் ஒன்லி எ பிகினிங். லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. அந்த நீளமான வாழ்க்கைக்குத்தாகத்தான் இந்த குறுகிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் காலையில் சொன்னேனே, ஹவு லாங் வி லீவ் வில் நாட் பி அவாலுவேட்டட், ஹவு வெல் வி லீவ் வில் பி அவாலுவேட்டட். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம். மரித்தாலும் பிழைத்தாலும் நம்மை குறித்து பரலோகம் சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். திரும்ப சொல்லுகிறேன், ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை, இந்த குடும்பத்தார் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். குடும்பத்தார், ஃபர்ஸ்ட் த புக் ஆஃப் ஜோஷ்வா, த புக் ஆஃப் ஜோஷ்வா 24:31, த புக் ஆஃப் ஜோஷ்வா சாப்டர் 24:31. அவருடைய குடும்பத்தார் எழுதியிருக்க அன்பை கேட்கிறேன். குடும்பத்தார், இஃப் யூ ஆர் தேர், எல்லாரும் எல்லாம் எழுந்திருந்து
எல்லாரும் எழுந்திருந்து எல்லாரும் எழுந்திருந்து 29 வசனம், கர்த்தருடைய ஊழியக்காரன் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மரணம் அடைந்தான். எல்லாம் சொல்லுங்க, யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியன் மரணம் அடைந்தான். டேனியல் என்கிற ஊழியன் மரணம் அடைந்தான். 31 வசனம் 3-4 வரி சொல்லுங்க, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்து மூப்பர்கள் சகல நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். இது கொஞ்சம் தமிழ் புரியாது, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. டேனியல் பாஸ் டேனியல் ஆராதித்த தேவனின் ஆராதிப்போம். எல்லாம் 31 சொல்லுங்க, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த சகல கிரியைகளையும் யாவையும் அறிந்து அவருக்கு பின்பு அவர் ஆராதித்த கர்த்தரை நாங்களும் ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி, can you put it in English please? We will serve the Lord where my father served. We will serve the Lord where my father served. ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, we will serve the Lord. எல்லாம் சொல்லுங்க, we will serve the Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பாஸ்டர் டேனியல் ஊழியம் செய்த அந்த ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். அவர் வார்த்திருக்கிறது, அவன் மரித்து வெகு நாளைக்கு பின்பு அவன் ஊழியம் செய்த ஆண்டவருக்கு ஜனங்கள் ஊழியம் செய்தார்களாம். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை மேல உயர்த்தி, எங்க பாஸ்டர் ஊழியம் செய்த ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். In English is very very clear, we will serve the Lord where our pastor served. அவர் ஊழியம் செய்த தேவனுக்கு நான் குடும்பமாய் ஊழியம் செய்வோம். God bless you.